அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎம்எஸ் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். கடந்த சில வாரங்களாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழக அரசியல் வரை நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்திய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்களும் துணை குடியரசுத் தலைவராக ஜக்தீப் தாங்கர் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு இந்த நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கில் வந்து கடுமையாக இருவருமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி வந்து நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அரங்கேற்றியிருந்தது. அது மட்டுமல்லாமல் நம்ம எல்லோருக்குமே நன்கு பரிச்சயமான ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்று அழைக்கப்பட்ட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வந்து 62 வயதில் வந்து மரணமடைந்திருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாகவே பார்க்கப்படுகிறது. அவர் வந்து ரொம்ப பிரபலமாக இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்க்கப்பட்டார். ஒரு ஜாம்பவான் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய மறைவு ஸ்டாக் மார்க்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாகவே பார்க்கப்படுகிறது. இது இந்திய அரசியல் அரங்கில் இவ்வளவு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது மேலோட்டமாக பார்க்கும் வரை இந்த விஷயங்கள் வந்து முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் வந்து கடந்த சில வாரங்களாக பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தது. குறிப்பாக அரசியல் அரங்கில், அதுவும் குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சியிலிருந்தே நீக்கினார்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில். அதற்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது வந்து இன்னும் நீதிமன்றத்தில் மனுக்களாக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் நாம் இதில் மிகப்பெரிய எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவித்துவிட முடியாது என்கின்ற பொழுதும், ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இது போன்ற ஒரு சூழலில் இருக்கிறது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. இது எப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு 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 ருசிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவிற்காக ஆளுநர் அவர்கள், தமிழக ஆளுநர் அவர்கள் ஒரு தேநீர் விருந்து ஒன்று வந்து எப்பவுமே வழங்குவது அது மரபு. அன்று மாலை வந்து ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து வந்து வழங்கப்படும். முக்கியமானவர்கள், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட விஐபிக்களுக்கு இந்த தேநீர் விருந்து அப்படிங்கிறத ஆளுநர் அவர்கள் வைப்பார். அதில் வந்து நம்ம எல்லோருக்கும் நினைவு இருந்தால், சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தேநீர் விருந்திற்கு ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த பொழுது தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர், அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர் கூட பங்கேற்கவில்லை. அந்த அளவிற்கு தமிழக அரசுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இடையே அந்த ஒரு மோதல் போக்கு இருந்தது என்பது நம் அனைவருக்குமே நன்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் தமிழக அரசின் மொத்த மந்திரி சபையும் அங்கே பிரசன்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களோடு வந்திருந்தார். காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அங்கே பிரசன்ட் ஆகியிருந்தார்கள். இது போன்ற ஒரு அரசியல் நகர்வு, அதாவது சில மாதங்களுக்கு முன்பு வரை எதிரிகளாக இருந்தவர்கள் இன்று எப்படி திடீரென்று வந்து அவர்கள் நண்பர்களாகிவிட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையை எல்லோர் மனதிலும் கிளப்பி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி ஒன்று இருக்குது, அரசு தொலைக்காட்சி ஒன்று இருக்குது. அந்த தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குநராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார், அவருடைய பின்பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்டவராக இருக்கிறார். அவருக்கும் கல்விக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்றும் கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒருவரை தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வமான கல்வி தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநராக எப்படி நியமிக்கலாம், அந்த நியமனம் எப்படி நடைபெற்றது, யாரால் நடைபெற்றது, அது ஏதோ இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் தலையிட்டு அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது செய்திகளில். எனவே எது உண்மை என்பது இன்னும் நமக்கு தெரியாது. இது போன்ற விஷயங்கள் வந்து தமிழக அரசியலில் பரபரப்பான ஒரு களத்தை வந்து அப்படியே வைத்திருக்கிறது. இன்னும் என்ன பரபரப்புகள் இருக்க போகிறது? நமது தமிழகத்திற்கும் நமது இந்தியாவிற்கும்
ஏன் இந்த நாட்டிற்கு பிரபரப்பிற்கா பஞ்சம், அதை விளங்குவதற்குத்தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். எனவே இது போன்ற இன்னும் நிறைய செய்திகளுடன் உங்களை தொடர்ந்து நான் வந்து சந்தித்து வருவேன். மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.